அனைவருக்கும் வணக்கம். இது அச்சம் தவிர அகாடமி. நான் உங்கள் பாஸ்கரன். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் வந்து புத்தகத்தை பற்றி பேச போகிறோம், சரிங்களா? ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். அந்த புத்தகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக வந்து அந்த புக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ வாங்கிட்டுருக்காங்க, நிறையா பேர் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த புக்கு வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிசி அஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து இது வரைக்கும் யாரோடைய புக்கையுமே நான் வந்து ரெஃபர் பண்ணது கிடையாது, சரிங்களா? கிட்டத்தட்ட 250 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த புக்கையுமே நான் வந்து ரெஃபர் பண்ணது கிடையாது. என்னுடைய கிளாஸ் வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன், ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்லி ஸ்கூல் புக்ஸு, அதர் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வேணாம், அந்த மாதிரி தான் நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் ஆன்லைன் யூடியூப் நண்பர்கள் வந்து ரீசெண்டாக வந்து புக் ரிவ்யூலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் எனக்கு பிடிச்ச புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த புக்கை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வேறு எதுவுமே கிடையாது, பேசும் கணிதம், சரிங்களா? சாய்ஸ் அகாடமி, கண்டிப்பாக சார் முத்துகணேசன் சார் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாய்ஸ் அகாடமி ரொம்பவே டேலண்டான அதாவது டிஎன்பிசி அஸ்பிரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அகாடமி. யூடியூப் தளத்தில் மிகவும் நம்பக தகுந்தமாக எந்தளவுக்கு மாணவர்களை வந்து டிஎன்பிசி தேர்வுக்கு ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்துகிற ஒரு அகாடமி தான் சாய்ஸ் அகாடமி, சரிங்களா? ஸோ சாரோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்குறேன், சாரை கூட நான் ஒரு இன்ஸ்பிரேஷனை கூட எடுத்துருக்குறேன், சரிங்களா? சாரை வந்து உண்மையிலே வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து இப்போ சாரோட்ட வந்து நான் பேசி, சார் எனக்கு உங்களுடைய புக்ஸ் வேணும், நான் வந்து மேக்ஸ் புக் மட்டும் எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு பேசிக்ஸாக எனக்கு பிடிச்சது வந்து மேக்ஸ் தான், சரிங்களா? மிச்ச டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும், இருந்தாலும் டிஎன்பிசி அஸ்பிரண்ட் சீக்கிரமே நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், சீக்கிரமே பாஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கை கொடுக்க போகிறது மேக்ஸ் மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் மேக்ஸ் வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் மேக்ஸ் புக் எனக்கு வேணுங்க சார்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்துச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட நான் சொல்லி ஒரு 2 வாரம் இருக்கும், தீபாவளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு வந்திருக்குது, இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்குது. பேசும் கணிதம், சரிங்களா? டாபிக் வந்து பேசும் கணிதம்னு சொல்லி அவங்க வந்து சாய்ஸ் அகாடமி வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புக்கோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு புக்காக போடுறேன், ஏன்னா மேக்ஸ் புக் வந்து கிட்டத்தட்ட 3 புக்கு கொடுத்துருக்குறாங்க. Part 1, சரிங்களா? Part 1 ஒரு புக்கு, அடுத்து Part 2 வந்து 2 பிரித்து Part 2A ஒன்று, Part 2B அப்படின்னு சொல்லி 3 புக்காக பிரிச்சுருக்காங்க. ஃபாண்ட்லாம் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க, நாம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரியும் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனாலேயும் பக்கங்கள் வந்து நிறையா இருக்குது. மெயினாக பக்கங்கள் வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இயர் கொஸ்டின்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க, ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 புக்கு, இந்த 3 புக்குமே கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? இப்போ டைம் உண்டு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு புக்காக தேடிக்கிட்டு இருக்கணும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஒவ்வொரு புக்காக தேடிக்கிட்டு இருக்கணும், இன்சுரேஷனும் ஒவ்வொரு புக்காக தேடிக்கிட்டு இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த 3 புக்கில் அடங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நாம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாலுமே சாரோட புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நாம் ஒவ்வொரு புக்காக ஒவ்வொரு ரிவ்யூவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ தான் புக்கு வந்திருக்குது, நான் வந்து இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு புக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ, அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் சில பேர்கிட்டையும் நான் வந்து புக்கை கொடுத்துருக்குறேன், புக்கை கொடுத்துட்றேன். கொடுத்து அவங்கள்ட்டையும் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் அனலிஸாக சாரோட புக்கு எந்த விதத்தில் இருக்குது, உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படும் அப்படின்ற ஃபுல் ஓவர் ரிவ்யூவாக ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட 3 புக்கு இருக்குது, 3 புக்குக்கும் 3 வீடியோ, சரிங்களா? பேசும் கணிதம் 3 புக்கு, 3 வீடியோ, 3 ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வந்து இந்த புக்கை பார்க்கும்போதே சாரோட உழைப்பு தெரியுது, ஏன்னா புக்கிலேயே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும், சரிங்களா? நாம் வந்து மேக்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம், 25க்கு 25 வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வருது, சரிங்களா? கண்டிப்பாக வரும். ஸோ புக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் நாம் கொடுப்போம். ஸோ தொடர்ந்து அச்சந்தேர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள்.